Hello friends, welcome to my channel. Oh my Tangwell. இன்னைக்கு செம்மையா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு. நான் சுத்தமா இங்க வீட்டுல சமைக்கவே இல்லை, அதனால இங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பிக்கப் பண்ண தான் இங்க நம்ம வந்திருக்கோம். பாருங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட் பேரு ருச்சி இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது இங்க நாங்கள் இருக்க சியாட்டல் பிளேஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இங்க உங்களுக்கு எல்லா விதமான பிரியாணிஸ், அப்புறம் சிக்கன் அப்பிடைசர்ஸ், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப், ஃபிஷ்னு எல்லா வெரைட்டிஸும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு செம்மையாக சாப்பிடணும்னு நினச்சி தான் இங்கே நான் வந்திருக்கேன். வாங்க போய் வாங்கிடலாம் கூட. பாருங்க, இங்கே மொபைலில் தான் இப்போ நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது உபர் ஈட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப், இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆப். ஸோ அது மூலயமா இங்கே இருக்க ருச்சி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நான் இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் மொபைல் இப்போ ஃபுட் ரெடி அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே தாங்க போகிறோம். ஸோ தட் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் ரெடியா அப்படின்னு தெரிஞ்சிடும். அமெரிக்காவில் உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட்குள்ளார இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஹோல் ரெஸ்டாரண்ட் தீமே நம்ம இந்தியன் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேண்டமிக் சீசன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் டைனிங் எதுவுமே போகலை, ஒன்லி டேக்அவே தான். ஸோ டேக்அவேனால உங்களுக்கு மெனு இங்கேயே கூட வச்சுருக்காங்க. நான் மொபைல் ஆர்டர் பண்ணனால ஃபோன்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இங்கேயும் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மெனுவும் இங்கேயே வச்சுருக்காங்க. மெனுவில் பாருங்களேன், நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டமுமே வச்சுருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணதும் சவுத் இண்டியன் தான். ஏன்னா நம்மளோட மெனுவில் வந்து பிரியாணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் சாப்பாடே இருக்காது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட அண்டர்டேக்கன் அப்படின்னு போட்டிருக்கு, விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 20-30 மெம்பர்ஸ்க்கு வேணும்னா கூட இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம பார்சல் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ தான் என்ன கூப்பிட்டாங்க என் பேரை வச்சு. சரி, எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பாக சொல்றேன். வெயிட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, எனக்கு செம்மையா பசிக்குது வேற. வாங்க சீக்கிரம் போய் வீட்டில் என்ன என்னன்னு சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வாங்கின ஃபுட்டு $46 ஆயிருக்கு. ஸோ இங்கே குறைஞ்சது ஒரு $40-50 இல்லாமல் சாப்பிட முடியாது. ஒரு 2-3 பேர் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலுமே வாங்கி சாப்பிட முடியாது. இப்போ நம்ம வாங்கின சாப்பாடுலாம் நான் எடுத்ததே வெளியில் வச்சுட்டே இருக்கேன். என்னது பார்த்துருவோமா? வாவ், இது வந்து சிக்கன். அதுக்கப்புறம் ஓ, இதுதான் நம்ம ஃபிஷ் போல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முகலாய சிக்கன் கிரேவி அப்படின்னு ஒன்று இது வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ல என்ன மாதிரி கிரேவி கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் நான் அந்த மாதிரி வாங்கினா கூட ஸ்டில் இந்த கிரேவிக்கு வந்து இது காம்போவாக எப்பயுமே வந்துடும். இப்பதான் நம்மளோட முக்கியமான பிரியாணி வருது, சிக்கன் தம் பிரியாணி. வாங்க, இது எல்லாத்தையும் சிக்கன் சாப்பிட்டோம், பயங்கரமாக பசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா சாப்பாடுமே செம்ம சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் இது பேண்டமிக்னால வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஹீட் பண்ணுறது நான் வழக்கமாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பிரியாணி எல்லாமே சாப்பிட தேவையான விஷயங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ரொம்பவே விரும்பி எல்லாம் சாப்பிடலாம். முகலாய சிக்கன் கிரேவி தான், பயங்கர கிரீமியா கொடுத்துருக்காங்க. இப்பே மாதிரியே ரெடி ஆயிடுச்சு பயணிக்கு. இதை வந்து கொஞ்சம் மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு சாப்பிடலாம். என் பையன் வேற உங்க பசி துடிச்சுட்டே இருக்கும். சோ இது ஒரு 1 மினிட் நான் வந்து ஹீட் பண்றேன்.
இது வேற இந்த பேண்டமிக் சீசன்லயா, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தா இதை ஹீட் பண்ணி சாப்பிட்றது தான் ஒரு பெரிய டென்ஷன். வாங்கினோமா ஒரு பசிக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டோமான்னு இருக்க முடியாது. என் பையனே இப்போ உள்ள நான் டாய்லெட் குள்ளார் வச்சிருக்கேன், ஏன்னா இங்க வந்தா இதெல்லாம் எங்க கொடுக்குவானோ, எல்லாம் ஹீட் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்புறம் அவங்க எல்லாம் கூப்பிடுவேன். சரி வாங்க, இப்போ கிடக்கலன்னு எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னா சிக்கன். எஸ் அதுங்க செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இந்த டேஸ்ட் பார்த்ததே தான். காரமாக இருக்கு, சுத்தமாக இருக்கும், ஆனால் அந்த மலைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு. டேஸ்ட்டே வரல, பசிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ஃபிஷ் பாருங்க, செம்ம கிறிஸ்பியா ரோஸ்டா பண்ணிருக்காங்க. இந்த அப்போலோ ஃபிஷ் அப்படிங்கிற டிஷ்ஷு இது நாங்க நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன், பட் இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு எனக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் தம் பிரியாணி. ஆஹா, செம செம. இந்த கிரேவியோட சாப்பிட்டா செம்மையா இருக்கும் போல. சான்ஸே இல்ல இந்த மாதிரி ஒரு சில இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க அமெரிக்கால இருக்க போய்தான், சாரி அதெல்லாம் இருக்க போய்தான் நம்மளால இங்க வாழவே முடியுது. என்ன இன்னும் சாப்பாடு எங்க போவோம் சொல்லுங்க. வீட்லயே சமைச்சாலும் இந்த மாதிரி சாப்பாடு நம்ம ஊர்னா நிறைய சாப்பிடலாம். அதுவும் நாலாம் திண்டுக்கல் பிரியாணி ஃபேவரெட். சென்னையில வந்து எல்லா பிரான்சஸுமே ஆல்மோஸ்ட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். சூப்பர், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து நல்லா சூப்பரா என்ன ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாய் முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல் ஓமை தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களோடையும் இன்னொரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டை நான் சாப்பிடும் போது காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, see you.